பயங்கரமாக பதவி பார்த்து வரணும் விழாங்க போட்டு தள்ளிடுவான். முதல் ஓட்டுமாதா வசமான நீ குட்டியாக இருக்கணும்னு மாட்டிக்கோமக்கா. அவ்வளோ அறிவு காய்ச்சியா கொஞ்ச நேரம் வந்து பதவி நின்னா கொசு புழிஞ்சிருவான். ஆள இன்னும் ஓடியாங்க சீக்கிரம் கீழே பார்த்து மெதுவா மெதுவா பார்த்து செஞ்சுக்கிட்டு கேட்கக்கூடாது. அப்படியே அழகான குட்டியாக இருக்கும் பாருமுக்கா, பூரா கரியாக தான் இருக்குமுக்கா. தண்ணி பால் மாதிரி இருக்கான், கயலம் பட்டா திருட்டு அடிச்சுவான். அது கட்டிடும் கட்டி நல்லா கிளம்ப ஊதி நல்லா கழுவிடும். நல்ல சுத்தமாக கழுவி எடுத்துக்கணுமக்கா, சுத்தத்தில் வந்து குறைய வைக்க கூடாது, நல்லா கழுவிடணும். முக்கியமாக உங்ககிட்ட பேசியிருக்காவா, கேமராமேன் தம்பி வந்திருக்காங்க. தம்பி இங்கே வாங்க. என்னென்ன தத்துக்கத்தோ வருது, சரி நம்ம பேச்சு தத்துக்கத்தான் வருது பிரச்சனை. நின்றுங்க ஒழுங்க நீங்கள் இடத்துல அரைஞ்சிருமா. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, நான் வந்து வில்லேஜ் கிராண்ட்பா சேனலோட கேமராமேன். அதாவது இந்த சேனலை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் க்ரியேட் பண்ணது நான் தான். ஸ்டார்டிங்கில் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் தாத்தா வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நானும் வேறு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ரெண்டு பேருமே வந்து வாரத்தில் ஒரு நாள் லீவு இருக்கிற அன்னைக்கு மட்டும் நம்ம வீடியோ எடுப்போம், செலவு பண்ண பணம் இருக்காது. அதனால் இங்கே கிடைக்கிற நண்டு அது எலி இந்த மாதிரி இல்லாமல் தானே குளத்துல நண்டு பிடிச்சிடணும். அந்த டைமில் பெரிய அளவில் வருமானம் இல்லை. அதாவது இப்போ நான் வேலை செய்கிறது எங்கள் ஃபேமிலி பார்க்குறதுக்கும், அவங்க வேலை செய்கிறது அவங்க ஃபேமிலி பார்க்குறதுக்கு, அப்படி தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் முதல் போட ஆரம்பித்தோம். முதல் போட்டு கொஞ்சம் பெருசாக இதை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு நல்ல கேமரா ஒன்று வாங்கினோம். அந்த கேமரா வாங்கினதுக்கப்புறம் வீடியோக்கள் வந்து கொஞ்சம் வீடியோக்கும் அதாவது ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குமே செலவு பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு செலவு பண்ணி அந்த டைமில் வந்து மாதம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல அமௌண்ட்டு செலவாயிரும். கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போக போக ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. வருமானம் வந்தப்புறம் நாங்கள் வந்து இன்னும் அதை பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற இதை பிளான் பண்ணி வந்த வருமானத்தை மறுபடியுமே அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். கேமரா வாங்குறது இந்த மாதிரி கண்டென்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்காக அதை பண்ண ஆரம்பித்தோம். போக போக அதாவது ஆரம்பத்தில் எனக்கு வந்து இந்த வீடியோலாம் எப்படி எடுக்கணும் இந்த மாதிரிலாம் தெரியாது. நான் யூடியூப்பில் இருந்து அதை கற்றுக்கிட்டேன். ஃபோனில் தான் எடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கேமரா வச்சு மேனுவலாக அதில் ஆட்டோவில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் முதல் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண கேமராவில். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற இந்த அப்கிரேட் ஆன இப்போ 4K எடுத்துகிட்ருக்கோம் இந்த கேமராவில் தான் நான் வந்து மேனுவலாகவே எடுக்க பழகினேன். அதனால் ஏதாவது அதில் தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக இது பெரிய அளவில் நிறைய பேர் பார்க்குறாங்க, அதனால் அதை எதிர்பார்ப்பாங்க. நல்ல கேமரா கண்டென்ட் வந்து நல்லா இருக்கணும், கேமரா விஷுவலாக நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கணும்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி எடுக்கிறோம். இதில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக தான் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்க எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது சமைக்கிற உணவு வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுனால ஆசிரமங்களுக்கு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆசிரமங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 2.5 வருஷமாக போயிட்டுருக்கோம். கடந்த 1 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது ஒரு ஆசிரமத்தில் எங்கக்கிட்ட அவங்க யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அந்த ஆசிரமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 பசங்க இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஏற்கனவே நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா தெரியும், 1 வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் வந்து அவங்க எடுத்து கொடுத்துடலாம். அந்த அவங்களுக்கு இதே மாதிரி கேட்டாங்க அவங்க எங்ககிட்ட. அப்போ எங்களுக்கு பக்கத்தில் 2-3 பேரோட சப்போர்ட் கிடைச்சிச்சு. உங்ககிட்ட அப்போ நான் கேட்கல, முதல் டைம் நம்ம கையில் இருந்து அதை பண்ணணும் எப்படியா கொடுத்துருந்தோம் நம்ம நினச்சிட்டோம். உங்கள் மூலமாக கிடைச்ச காசை வச்சு நாங்கள் இந்த யூனிஃபார்ம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம். அந்த வீடியோ கூட நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலன்னா நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். மக்கள் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சுல. ஆமாம், அன்றைக்கி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க உண்மையாக.
அதை அந்த சந்தோஷத்தை மறுபடி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அதை பயன்படுத்திக்கலான்ட்டு உங்கள்கிட்ட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மூலமாக கிடைக்கிற இந்த பணத்தை வச்சு அந்த பணத்தையும் வச்சு இதை மாதிரி எப்போ அவங்க கேட்டால் கூட நம்ம அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி நம்ம எப்பவுமே இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அதனால் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் கொடுங்க, நாங்களும் முயற்சி பண்ணி இந்த கிறிஸ்மஸுக்குள்ளே அவங்களுக்கு இதை கொடுக்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறோம். எவ்வளோ நேரம் நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கிட்டே எடுத்து கொடுப்போம். இன்னொரு அது இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். என்னென்னா நாங்கள் வந்து நிறைய விலங்குகளை வச்சு வீடியோ போடுறோம். காரணம் என்னென்னா ஒரே மீனை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு மக்களுக்கு போர் அடிக்கும், அது ஒரு ஒரு பொழுதுபோக்காக இருக்காதுங்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். மற்றபடி யார் மனசையும் அதை காயப்படுத்தியிருந்தால் எங்களை மன்னிச்சுக்கிடுங்க, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்கள் போடும்போதில் அதை நீங்கள் உங்கள் ஆதரவை கொடுக்கணும் அந்த வீடியோகளுக்கும். ஏன்னா அது இப்போ மாதம் 8 வீடியோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம், எந்த கண்டென்ட் போடணுங்கிறதே வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. அதனால் பொழுதுபோக்காக நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே போதும். நம்ம இங்கே இருக்கிற இயற்கை காட்சிகள் இந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு கறி நாங்கள் என்ன எப்படி சமைக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி இதில் ரொம்ப பர்சனலாக எதுவும் பார்க்காதீங்க, நாங்கள் ஒரு பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் இதை பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதை பார்க்கும்போதில் பாதிப்பாக இருக்கலாம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, ரொம்ப நன்றி. நன்றி சொல்லுங்க. ரொம்ப நன்றி. கைமண் ஒரு பாடு எடுத்து வச்சுமுக்கா, இன்னி கொஞ்சம் செம்மண் எடுத்துக்கிட வேண்டியா. அடுப்புக்கு ஒரு இடம் தயார் பண்ணி விடுமுக்கா. நல்ல செம்மண்ணும் களிமண்ணும் வரைச்சு எடுத்துக்கிடுமுக்கா. நல்ல பொறுமை. இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சேன் நமக்கா. கொஞ்ச நேரம் நல்ல காய்ச்சுமுக்கா, கம்பி நல்ல அரைஞ்சு எடுத்துக்கணுமுக்கா. வீட எண்ணி அப்படியே வச்சிட வேண்டியான்.
வேற ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்க, ஒவ்வொரு மூலா தேடி அலைய வேண்டியிருக்குங்க. சரி போதும், இதெல்லாம் மின் ஏரியா ஜம்மன். பாத்து மாசம் நாளே வீட்டுள்ள தாங்க முடியலமுக்கா. செல்லாம் அழகா பட்டி எடுத்துக்கணுமுக்கா. சரியான முள்ளு கையிலும் பட்டினா அவ்வளோதான். நல்ல செக ஜபேன்னு கரும் ஜோப்புல ரொம்ப அழகா இருக்கம்க்கா. இன்னைக்கு காலையில தூண்டில பிடிச்ச மீன் மக்கா, சதைய பார்க்கும் போதே அப்படி நாக்கு ஊறுது. கொட்டல நல்லா கிழிச்சு எடுத்துக்கணும்க்கா. தண்ணி நல்லா ஊத்துமா. வசமான பணம் மட்டும் கிடைச்சிருமாக்கா, நல்ல சல்லு சொரஞ்சி எடுத்துருவோம்டியா. எந்த சொரஞ்சி எதுக்கிட்ட வந்து கிடையாது. இல்லை சொரஞ்சாச்சு மக்கா, இன்னும் ஒரு கழுவு. இல்லைங்க ஜம்மனு அப்படிதான் அப்படியே. வரி வரியா நல்லா கிழிச்சு எடுத்துக்கணுங்கக்கா. ஜம்முன்னு கிழிச்சு எடுத்தாச்சு முக்கா. சரி கழுவு கழுவு, ரத்தம் வருது, ரத்தத்தை ரொம்ப கழுவ முடியாது முக்கா, மாதிரி சக்கை ஆயிரும். வெற வச்சு நல்ல தீய கொஞ்சி கறி ஆக்கிவிடும் முக்கா. மழை நேரத்தில் தீ பிடிக்க ரொம்ப கஷ்டம்க்கா, லேசில் எரியமுன்னா கடும் பாடுதான் பிடிக்க முடியுங்க.
என்னைக்கு குறைச்சிடலாம் ஆச்சு. கறி உழுதாட்டியும் பக்கத்திலே இருக்கணுமக்கா. அழகா தண்ணி தெளிக்கணும், குப்பி ஆயிருமக்கா. கறியும் தண்ணி தெளிச்சாக்கணும். தீ எரிய விடாம புகையிலே கறி ஆகணுமக்கா. சப்பு நல்ல தொழிற்சாதம் கறியாகும். கறி பக்கமாக ஆயிட்டுமக்கா. மூணு மசாலா வச்சுதான் இன்னைக்கு இந்த மீனை சுட போகிறோமக்கா. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து கொடுமக்கா. அப்படியே நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கொடுமக்கா. நீங்கள் அப்படியே மசாலா மீனில் தேய்க்க வேண்டியமுக்கா. அப்படியே மூடி வச்சு வேண்டியா. கொஞ்ச நேரம் நல்ல ஊறட்டு. அம்மன் எல்லாட்ட வச்சத்தான் சரியாகும். இந்த சில்லட்டியெல்லாம் அழகாக வச்சு அடிக்கணுமுக்கா. எங்க தண்ணில் உள்ள போட வேண்டாம். கறி நல்ல ஜம்முன்னு உண்டா கேச்சுமுக்கா. சரி என்ன எடுத்துட வேண்டாம். கம்பி அழகாக குத்தி எடுத்து விடுமுக்கா. அப்படியா? ஆ, அவ்வளோதான். அப்படியே கட்டணும். சரி தூங்க அப்படி நட்டம் போட்டு போங்க. அப்படியே தூங்கி நட்டம் போட்டு. கீழே நல்ல கறி ஆகிட்டோமுக்கா. மேலே கொஞ்சம் கட்டு அடிக்கிறோம். நல்ல அழகாக தண்ணில் ஆயிடுச்சுமுக்கா. அனு வச்சிடும். நான் ஓட்டையில் கட்ட வைங்க. நான் நடத்தேன். குளூர எண்ணெய் போட்டுக்கணுமுக்கா. த
தண்ணல்ல கீழே இறங்கிட்டுமுக்கா, இனி மீன் அப்படியே பறிச்சு வச்சுக்கிறோம். டக்குன்னு பிடிக்கணும், தூக்கணும். அம்மா கம்முன்னு வாசம் அடிக்க ஆரம்பிச்சிட்டமுக்கா. ஜாமி வரமுக்கா, பார்க்கும்போது அப்படி நாக்கு கூறுது. அந்த முருகில் வந்தமுக்கா, நீ எடுத்து வண்டியான் ஓட்டு வண்டி அப்படி மெதுவ படுக்கணுமுக்கா. ரொம்ப பக்கவா வந்துச்சாமுக்கா. வா வசமா சாப்பிடுங்க. நம்மளுக்கு நல்ல வாழ் துண்டு கிடைச்சிக்காமக்கா, இன்னைக்கு வச்சு வீசிட வேண்டியா. நம்மளும் இருப்பான் பஞ்சு மாதிரி வந்துமுக்கா. இந்த மீனுக்கு மசாலா போடாம சுட்டாலே செம்ம ருசியா இருக்குமுக்கா. மசாலா சாந்தனால ருசி எங்கே விடமுக்கா. அப்படியா, சோழம் நல்ல ருசிய ஒன்றும் உருவில மீனை சுற்றி தணல் நல்லா இருந்ததுனால அழகாக வந்துடுமுக்கா. நீ பேசுமல்ல சொல்லுங்க. நான் வந்து சொல்ல, நீ தான் சொல்லணும் சொல்லணும்ல. எல்லாட்டு
இவ்வளோ நாள் கேமரா முன்னால கேமரா முன்னால நம்மளுக்கு அந்த ஐடியா யாரும் ஆசிரமத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லவா இல்லை மக்களுக்கு சொல்லவான்னு தான் யோசனை பண்ணோம். நீங்களா சொல்லுங்கள் என்ன தான் சொல்கிறீங்களோ. போனோடனே தாத்தா தாத்தான்னு உயிரை போக்கு இல்லை பிள்ளைகள். அப்படியா? அம்மா என்ன வார்த்தை உண்மையிலே போனவுடனே அங்கே சத்தம் தான். அப்படியா? அதை நான் அங்கேயே கொண்டு கொடுக்கணும்னு தான் நினைக்கேன். உங்க மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. வேற எடுத்து கொடுத்துருவோம் கண்டிப்பாக. அம்மா